வேலைக்கு வரணும்னு சொல்லி எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து இங்க திருப்பத்தூர்ல உட்காந்துட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாதான் இங்க எது ஒண்ணுமே பண்ண முடியும்னா, அப்படி அப்படி எல்லாம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலும் ஒண்ணும் அவசியமே இல்லைங்க. இவர் மாதிரி ஆளுங்கனாலதான் நம்ம கட்சிக்கே வந்து அவ பெயரு. தயவு செஞ்சு சொல்றேன், இவரை திமுக அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே எடுக்கிற மாதிரி சொல்றேன். திருப்பத்தூர் நகராட்சியில் உள்ள மின்கம்பங்களில் விளம்பர போர்டு வைக்க ஒப்பந்தம் எடுத்து பாதிப்புக்குள்ளான பெண்ணின் ஆதங்க குரல் தான் இது. இவர் வந்து பண்ற அராஜகம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க சார். இவர் மாதிரி ஆளுங்கனாலதான் நம்ம கட்சிக்கே வந்து அவ பெயரு. தயவு செஞ்சு சொல்றேன், இவரை திமுக அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எடுத்துருங்கன்னு சொல்றேன். திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட தூய நெஞ்ச கல்லூரி முதல் கிருஷ்ணகிரி மெயின் ரோட் மதினா மசூதி வரை உள்ள 50 மேற்பட்ட மின்கம்பங்களில் விளம்பர போர்டு வைப்பதற்காக வேலூர் அடுத்த காந்தி நகர் பகுதியில் வசிக்கும் ராகவன், அவரது மனைவி சபிதா ஆகியோர் ஒப்பந்தம் எடுத்துள்ளனர். நவசாய் மீடியா என்கிற விளம்பர நிறுவனத்தின் மூலம் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் முதல் 2025 மார்ச் மாதம் வரை விளம்பரம் செய்ய நகராட்சிக்கு 37,200 ரூபாய் வரி செலுத்தி முறையாக ஒப்பந்தம் எடுத்து விளம்பரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீர் என நகரமன்ற தலைவர் சங்கீதாவின் கணவர் வெங்கடேசன் தன்னுடைய விளம்பர பலகைகளை கிழித்து எரிந்துவிட்டு தனக்கு கூடுதலாக பணம் கொடுக்க வேண்டும் என்றும் அட்ஜெட் செய்ய வேண்டும் என்றும் கூறியதாக ராகவனின் மனைவி சபிதா திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அப்போது, நானும் திமுகவில் தான் இருக்கிறேன், இது போன்ற களைகளை எடுங்கள், அப்பொழுதுதான் நம்முடைய கட்சிக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று ஆதங்கம் தெரிவித்தார். இது குறித்து விளக்கம் அளித்த நகர்மன்ற தலைவர் சங்கீதா, நகராட்சி சார்பில் அந்த பெண் எவ்வித அனுமதியும் வாங்கவில்லை என்றும் மின்வாரியத்திலும் எந்த அனுமதியும் பெறவில்லை, இதை கேட்டால் எனது கணவர் மீது வீண் பழி சுமத்துகிறார் என்றார். அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் கட்டிருக்காங்க அவங்க, மத்தபடி சப்ஜெக்ட் வைக்கல, போலீஸ்ல NOC வாங்கல, ஹைவே ஸ்லைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இதுக்கு, அவங்க போர்டுக்கு. அதுக்கு ஹைவேஸ்ல அவங்க பர்மிஷன் இல்லை. இன்னொன்னு என்னன்னா, யாரோ வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க பப்ளிக், அவங்க அந்த லேடினால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் இந்த மாதிரி வந்து யாருக்கிட்டயும் எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாம இந்த லேடி வந்து போர்டு வச்சிருக்காங்க திருப்பத்தூர் நகரத்துல, அதை வந்து நீங்க விசாரிச்சு அதை எடுங்க, நீங்க எந்த ஒரு பர்மிஷனும் இல்லைன்னா அதை எடுத்துருங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு இது கொடுத்துருக்காங்க மனு. அதுவும் திருப்பூர் நகராட்சி இது பண்ணிருக்காங்க, கலெக்டர் எடுத்து சொல்லியிருக்காங்க, அதனால எடுத்துட்டாங்க. தான் பணம் கட்டி அனுமதி பெற்ற ஆவணத்தை புகார் அளித்த சபிதா வெளியிட்டார். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் திருநாவுக்கரசு.